வணக்கம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்றது, ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு. ஒரு ஆய்வுல இப்ப புதுசா ஒரு விஷயம், இது முன்னாடி நான் பேசியிருக்கேன், இப்ப ஆய்வுல நிரூபிக்கப்பட்டதுனால உங்கள்கிட்ட தெளிவா பேசணுன்றதுக்காக. போர் அடிக்கிறது ஒரு நல்ல விஷயம், லைஃப்ல போர் அடிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி, அதாவது போர் அடிக்கிறதுன்றதுக்காக எதையாவது பண்ணணுமேனு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காங்களே மக்கள். இதனால வந்து ரெண்டு விதமான ப்ராப்ளங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், ரெண்டு விதமான முக்கிய பிரச்சனைகள் வந்திருக்கு மக்களுக்கு. ஒன்று டிப்ரெஷன், மன அழுத்தம், சொல்கிறது டிப்ரெஷன், ஆப்வியஸ்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ரெண்டாவது இது எப்படின்னா இன்னபிலிட்டி டு ஃபோக்கஸ், அதாவது செல்ஃபோன் அடிக்ஷன் சொல்கிறது கேட்ஜெட் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள். போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிறதோ இல்லை கேட்ஜெட்லேயே ஏதாவது நம்ம படம் பார்க்குறோம், ஏதாவது ஒன்று, வாட் எவர் வி என்கேஜ் அவர் செல்ஸ் இன் கேட்ஜெட். முன்னாடி வந்து இப்போ அவைலபிளாக ஃபோனோ கேட்ஜெட்ஸ் கையில் இருக்கிற மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி கிடையாது. இப்போது ஈவன் குழந்தை 12 வயசு 13 வயசு குழந்தைங்க கையில் கூட கேட்ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, பிகாஸ் ஆஃப் த மாடர்ன் டே இஷ்யூஸ். இதெல்லாம் தவிர்க்க முடியாது, நான் இது தப்புன்னு சொல்ல வரல, இட்ஸ் ஓகே. கேட்ஜெட்ஸோட நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, பட் நம்ம வந்து போர் அடிக்குதுன்றதுக்காக அதிக நேரம் செல்ஃபோனில் இருக்கிறதுன்றதை நம்ம குறைச்சிக்கணுன்றது இந்த 13 வருஷம் சொல்லி நினைக்கிறேன். சி, நீங்கள் இதை பார்க்குறதே செல்ஃபோன் மூலமாக தான் பார்க்குறீங்க, நிறைய நல்ல விஷயங்களும் செல்ஃபோன் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க, அக்செப்ட். பட் நம்ம மைண்டுக்கு இந்த போர் அடிக்குதுன்ற ஒரு பாயிண்ட்டுக்காக போர் அடிக்கட்டும், போர் அடித்தா இன்ஃபேக்ட் 30% போர் அடிக்கும் போது நீங்கள் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் மூளை செயல்திறன் 30% அதிகமாகுது, அந்த ஆய்வில் சொன்ன விஷயம். ரெண்டாவது ஆன்சைட்டின்னு சொல்கிறாங்களா, ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்குல்லையா, படபடப்பு 56% மக்களுக்கு குறைஞ்சிருக்கான். போர் அடித்தாலும் போர் அடிச்சு சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு 56%. ஸோ சிம்பிள் பாயிண்ட் இஸ் போர் அடிக்குதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இதான் ஸோ இது வந்து ஒரு இது ஆக்சுவலாக ஃபன்னி வீடியோவாக பேசணும்னு நினச்சேன் நான், பட் இதை சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்கவே ஐ தாட் இட் மேக் திஸ் அஸ் அ மெடிக்கல் வீடியோ. ஸோ இட் இஸ் ஓகே டு கெட் போர்ட் ஒன்ஸ் இன் அ வைல். நீங்கள் போர் அடிக்கிறதுனால உங்களோட உட்காந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதை யோசிக்க முடியும். குழந்தைங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னாங்கன்னா உடனே கையில் செல்ஃபோன் கொடுக்குறதோ டிவியை போட்டு விடுற பழக்கமும் வேண்டாம். அவங்களா போர் அடித்தாலும் அவங்க கூட அவங்க தனிமையாக இருந்து பழகட்டும். ஸோ தனிமையாக இருந்து பழகிறதும் வந்து இட் இஸ் குட் ஃபார் யுவர், இது வந்து சைக்காலஜிக்கலாக பேச நிறைய பேசலாம். சிம்பிளாக இந்த பதிவு மூலமாக உங்கள் உடம்புக்கும் நல்லது தான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போர் அடிச்சு நீங்கள் சும்மா உட்காந்தா இட் இஸ் ஓகே. வாரத்துக்கு 1 நாள் ஃபுல்லாக போர் அடிச்சு உட்காந்தாலும் இட் இஸ் ஓகே. மாதத்துக்கு 3-4 நாள் 3-4 டேஸ் ரஃப்லி போர் அடிச்சு நீங்கள் சும்மா உட்காந்தாலும் இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம போர் அடிச்சு சும்மா உட்காரனால நம்ம அதாவது நம்ம வேலை இல்லாமல் போயிடுவோமா, இல்லை நம்ம வேலைக்காகாத ஒருத்தர் மனிதர் ஆகிடுவோமா, இல்லை நம்ம ப்ரொடக்டிவான ஒரு மனிதராக இல்லையா, இல்லை நம்ம சரியில்லாத மனிதரா, இல்லை உபயோகம் இல்லாத மனிதரான்னு நீங்கள் உங்கள் மேலேயே குறை சொல்லிக்க வேண்டாம். டோன்ட் பீட் யூர் செல்ஃப் அப். த பாயிண்ட் இஸ் இட் இஸ் ஓகே டு ஃபீல் போர்ட். ஏன்னா போர் அடிக்கிறது ஒரு நல்ல விஷயம், போர் அடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இந்த பதிவு. நன்றி நண்பர்களே.